சார் நான் இதை நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். அதாவது ஆளுங்கட்சியை சேர்ந்த சில பேர் குற்றச்சாட்டு வைத்தாலும் இது இதில் வந்து ஒரு பரஸ்பர குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. சென்ற ஆட்சி காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம், தொடர்ந்து குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டது. இப்போ இதில் நிர்வாக குளறுபடி அப்படின்றது வந்து ஒரு காரணமாக இருக்கா, இல்லை அதிகாரிகள் மட்டத்தில் அதிகப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா? ஏன்னா குற்றச்சாட்டுகளாக இது இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வேன் போன்ற விஷயங்கள்லாம் கூட நாம் எல்லாத்துக்குமே சொல்கிற மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி என்கொயரி இருக்குது. அதுக்கப்புறமா அது இப்போ ப்ரூவ் பண்ணப்பட வேண்டிய கட்டமும் இருக்கு. பட் இது நீங்க முதல் கட்டமா அவர் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் வச்சு எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் ரெண்டு விஷயம் இதில் பாக்குறேன். ஒன்று வந்து என்னன்னா, நிர்வாக குளறுபடி என்கிற அடிப்படையில் இதுல பெரிய எந்த ஒரு முறைகேடுகளும் நடந்ததா நான் பார்க்கல. பொதுவாக ஒப்பந்ததாரர்களிடம் கொடுக்கப்படுகிற விஷயம் இது. அது மத்திய அரசு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, மாநில அரசினுடைய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, பெரும்பான்மையான உதிரி பணிகள் வந்து ஒப்பந்ததாரர்கள் மூலமாக தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் அப்படின்னு நம்ம வந்து ஒரு இதில் பார்த்தோம்னு சொன்னால், நேரடி அரசு ஊழியர்கள், இப்படி கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக பணியாற்றுபவர்கள், அதில் ஒப்பந்ததாரர்களாக இருக்கக்கூடியவர்கள், இந்த போர்டு, ரயில்வே போர்டு போன்ற மற்ற போர்டுகளில் வரக்கூடிய இப்படிப்பட்ட பல பிரிவுகள் இருக்கக்கூடிய சூழலில் பல வேலைகள், அதாவது விநியோகம், பல நேரங்களில் பல நிறுவனங்களில் உற்பத்தியில் கூட, பல இடங்களில் உற்பத்தியில் கூட ஒப்பந்ததாரர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் மூலமாக பணியா நடந்து கொண்டிருப்ப, இந்த ஒப்பந்ததாரர்களிடம் வந்து பல முறைகேடுகள். மிக முக்கியமாக இப்படிப்பட்ட ஒப்பந்தாரர்கள் நியமிப்பதில் இன்னும் முக்கியமான காரணம் என்னென்னா, நேரடியாக அரசால் அந்த ஊழியர்களுக்கு வருமானம், அதாவது ஊதியம் கொடுக்க முடியாத சூழலில் குறைந்தபட்ச ஊதியத்தோடு அவர்களால் ஆட்களை வைத்து பணியாற்ற முடியுன்றது தான் மெயின் இதில் கான்செப்ட். இந்த அடிப்படையை நாம் ஒட்டுமொத்தமாக மறுதளித்து ஒரு முறையாக செயல்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்படுகிற ஒரு முதலமைச்சர், அவர் கீழ் பணியாற்றுகிற ஒரு அமைச்சர், முடிந்தளவு எல்லா வகையிலும் அது வந்து சீர்திருத்தப்பட வேண்டும். ஏனென்றால் எத்தனை ஆண்டு காலம் இந்த ஆவின் துறை ஒரு மிகப்பெரிய ஊழல் துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நண்பர் கல்யாணசுந்தரம் போன்றவர்கள் ஒரு சமநிலையோடு பேசுவதற்கான தர்க்க ரீதியாக வைக்கக்கூடியவர்கள் இன்றைய காலகட்ட சூழலால் ஒரு பக்கம் சார்ந்து பேச வேண்டிய சூழலில் தள்ளப்பட்ட நிலையில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், கடந்த காலங்களில் நடந்த முறைகேடுகள், வெளிப்படையான ஊழல்களை ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளிவிட்டு இன்றைக்கு நடந்திருக்கிற ஒரு சில சம்பவங்களை மட்டும் வைத்து ஒட்டுமொத்தமாக ஆவின் நிர்வாகம் சரியில்லை, அதில் அதை வழிநடத்தி கொண்டிருக்கிற அமைச்சருக்கு அந்த திறன் இல்லை என்கிற போன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலை இல்லை. இன்றைக்கு ஆவின் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு நீங்கள் சொன்ன உதாரணத்திலிருந்து நான் சொல்கிறேன். எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி முடிந்ததற்கு பின்பாக திமுக ஆட்சி பொறுப்பேற்ற காலகட்டத்திலிருந்து கொள்முதலை அதிகம் செய்ய வேண்டும் என பால் விற்பனையாளர்கள் மிகப்பெரிய கோரிக்கையை வைத்தார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, இன்றைக்கு ஆவின் உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற போராட்ட சூழல் எப்படி, கர்நாடகாவில் நந்தினிக்கு அமுல் என்கிற ஒரு நிறுவனம் ஏற்படுத்திய போட்டி கர்நாடக தேர்தலில் கூட ஒரு மக்களிடையே ஒரு செய்தியாக எதிரொலித்ததோ, அப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பால் கூட்டுறவு சங்கங்களை, மாநில அரசுகளால் நடத்தப்படுகிற ஆவின் உள்ளிட்ட கூட்டுறவு சங்கங்களை கவலைகரம் செய்யக்கூடிய, அபகரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திமிங்கலமாக அமுல் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை பல மாநிலங்களில் நம்ம பார்க்கிறோம். எப்படி பண்ண முடியும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். பால் விநியோகர்களை, அதாவது ஒட்டுமொத்தமாக ₹1, ஒரு பெரிய முதலாளி தன்னால் ₹1 அதிகமாக கொடுத்து வாங்க முடியும், அப்போ பால் விநியோகம் செய்பவர்கள் அவர்களை நோக்கி செல்வார்கள் என்கிற இந்த பசப்பு வார்த்தைகள் மூலமாக இது நடந்து கொண்டிருக்கு. இதனையும் மீறி மிக முறையாக செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் முன்பிருந்த அமைச்சர் மீது குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்ட பொழுது உடனடியாக அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். நண்பர் கல்யாணசுந்தரம் என்ன சொல்கிறாரு, அவர் நீக்கப்பட்ட போது அவர் இந்தந்த முறைகேடுகளை செய்தார், அதனால் தான் நீக்கப்பட்டேன் என்று சொல்லவில்லை, ஆனால் வெறும் அவர் மாற்றப்பட்டார் என்று சொல்லுகிறார். ஆனால் அப்படி எடுத்துக்கொண்டால் 2014 மிகப்பெரிய ஆவின்ல வந்து கலப்படம் செய்யப்பட்டது, ஆவின் ட்ரக்குகள் வந்து மூலமாக கையாடல் செய்யப்பட்டதாக, பால் கையாடப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தபோது கூட அன்றைய அமைச்சர் மீது ஜெயலலிதா நடவடிக்கை எடுத்தாரே ஒழிய இந்த காரணத்திற்காகத்தான் நான் நடவடிக்கை எடுத்தேன் என்று சொல்லவில்லை. அதே போல சொல்லப்படவில்லை, நீங்க சொல்றீங்க அதே போல காரணங்கள், அந்த காரணம் இருக்குது, நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படித்தானே? செயல்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்படுத்துவது சொல்லுது. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், நிர்வாக திறமையற்றவர்களாக இருந்த போதும் அந்த காரணத்திற்காக நீக்கப்படவில்லை. ஏனென்றால்
முறைகேடான நிர்வாகத்தை அரசே விரும்புகிறது என்று நான் சொல்கிறேன். என்னோட கருத்தை நீங்களும் சொல்றீங்க. அவரோட நேரம் பேசுறது முறைகேடுகளோ முறைகேடுகள்ன்ற பாயிண்டே வரல. அதுல ஆவடி நாசர் அவர்கள் பால்வளத்துறை அமைச்சராக இருக்கும்போது கூட முறைகேடுகள்ன்ற குற்றச்சாட்டு வரல, ஒரு சில குறைபாடுகள் என்ற குற்றச்சாட்டு தான் வந்தது. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு கூட இடமளித்து விட கூடாது என்று செயல்படுகிற ஒரு தலைமையாகத்தான் இன்றைக்கு தமிழக அரசு இருக்கிறது. ஆனால் 2014 மிக வெளிப்படையான பால் ஊழல் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டபோது கூட இந்த காரணத்திற்காக தான் அன்றைய அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அறிவிக்கவில்லை. அதுதான் செய்தி. அமைச்சரவையில் ஒரு சில செயல்பாடுகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதை மாற்றி அமைக்கிறார். அதற்கான காரணத்தை தேடுவது விட இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் அதை சிறப்பாக செயல்படுத்துகிறாரா என்று பார்க்க வேண்டும். இன்றைக்கு காலையில் இன்றைய காலையில் ஒரு முறைகேடு தொடர்பான செய்தி வந்தது. அந்த முறைகேடான செய்தி வந்ததற்கு பின்பாக இன்றைக்கு உடனடியாக அந்த அமைச்சர் அம்பத்தூர் அந்த பால் ஆவின் இதற்கு போயிருக்கிறார், அதற்கு முகம் கொடுத்திருக்கிறார், ஆய்வு செய்திருக்கிறார். இப்படி ஒரு ஒரு இடங்களிலும் தனக்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இதே நான் கேள்வி கேட்கிறேன், ஆகஸ்ட் 14, 2014 இந்த செய்தி வருவதற்கு முன்பாக அந்த செய்தி வந்ததற்கு பின்பாக அன்றைய அதிகாரிகள் மீது அன்றைய அமைச்சர் மீது தமிழக முதல்வர் எப்பொழுது நடவடிக்கை எடுத்தார், எப்பொழுது ஆய்வு செய்யப்பட்டது? சார், இந்த மாதிரி விஷயங்கள் வண்டியை விட்டுடுறது அப்படின்றதே வந்து ஒரு நெக்லிஜென்ஸு, இல்லை வந்து குற்றவாளிகள் துணை போகக்கூடிய விஷயம். உடனடியே எனக்கு தண்டிக்கணும், தண்டனைனா உடனே குற்றச்சாட்டு அடுத்த ஒரு மணி நேரத்தில் தண்டனை அப்படின்ற இடத்தை நோக்கி நாங்கள் நகரலை. பட் நடக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் அபாயகரமாக இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை தான் அவர் வைக்கிறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முறைகேடுகள் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்ற தன்னுடைய நியாயமான நோக்கத்தை அவர் நண்பர் கல்யாண சுந்தரம் சொன்னார், அது எல்லாராலும் வழிமொழியப்பட வேண்டும். ஆனால் முறைகேடுகளை பார்க்கிற பார்வையில் ஒரு சார்பு தன்மை, தன்னுடைய ஒரு சார்பு தன்மையை தன்னுடைய தர்க்கத்தின் மூலமாக நியாயப்படுத்த நண்பர் முயற்சி செய்கிறார் என்பதுதான் ஒரு வருத்தமான செய்தி. இதில் முறைகேடுகள் அப்படின்றத அந்த துறையிலிருந்து வந்து பேசிய வைத்தியநாதன் அவர்கள் சொன்னதைப் போல பல துறைகளிலும் எல்லா துறைகளிலும் ஒரு சில நலன்களுக்காக சின்ன சின்ன குறைகளை தவறுகளை செய்வது நடக்கும். அது கண்டுபிடிக்கப்படும் பொழுது அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்பதுதான் நாம் பார்க்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படின்னு அவர் சொல்லும்பொழுது என்ன சொல்ல வரார்னா, தன்னுடைய வாதத்தின் மூலமாக ஒரு கற்பனையான ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு சினாரியோ, ஒரு காட்சியை அவர் முன்வைக்கிறார். வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதில் வந்து 2.5 லட்சம் லிட்டர் பால் போயிடுச்சு அப்படின்னு. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அந்த சம்பவத்தை நாம் காட்சிப்படுத்தும் பொழுது எப்படி வேணால் காட்சிப்படுத்தலான்றதை அவர் காட்டுறாரு. இந்த சம்பவம் நடந்தது உண்மை, ஒரே வாகனத்தில் இரண்டு வாகனத்தில் ஒரே நம்பர் பிளேட் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது உண்மை. அது தொடர்பாக அமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்கிறார், அது மேலே உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற பொழுது வண்டிகளும் பறிமுதல் செய்ய, பறிமுதல் செய்வது யார், யார் பறிமுதல் செய்யணும்? அமைச்சர் அதற்குரிய அதிகாரிகளிடம் அதை பற்றி விசாரிக்க சொல்லி அதற்கு பின்பாக தான் நடவடிக்கை முடியும். இது வந்து நேரடியான குற்றச்செயல் அல்ல, இது ஒரு துறையில் ஒப்பந்தத்தில் செயல்படக்கூடியவர்கள் செய்த முறைகேடு. அதை ஒரு எஃப்ஐஆர் வந்து முதல் தகவல் அறிக்கை போடுவதை போல ஒரு புகார் கொடுத்து உடனே பண்ணக்கூடாது. அது நடந்தது என்னன்ற பற்றி விசாரிக்க வேண்டிய கடமை இருக்குது, அப்பொழுதுதான் அதை கேட்கணும். அவர் அதையும் நான் நண்பர் வந்து எப்படி சொல்கிறாருன்னா, நான் உடனே நடவடிக்கை எடுக்க சொல்லலை, உடனே கைது பண்ண சொல்ல, இது பண்ண சொல்ல, நான் வந்து முறையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை காலையில் நடந்த வெளிவந்த ஒரு சம்பவத்திற்கு ஏற்கனவே அண்ணன் பாண்டியன் போன்றவர்களும் அதை விளக்கம் சொன்னார்கள். என்னென்னா, இதை கண்டுபிடித்ததே அந்த அவர்கள் அதை தடுக்க தான் முயற்சித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தவறுகள் முறைகேடுகள் நடக்கக்கூடாது என்பதை தவிர்க்க தான் முயற்சி செய்திருக்கிறார்கள். அதற்கான முறைப்படியான விளக்கத்தையும் ஒரு அமைச்சரே, நீங்க பல செய்தி நிறுவனங்களில் பார்த்திருப்பீங்க, நேரடியாக அவரே அம்பத்தூரில் நடந்த பிரச்சனைக்கும் இது தொடர்பாக நடந்த பிரச்சனைக்கும் நேரடியான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். தன்னை வந்து செய்தியாளர்களிடமிருந்து மறைத்து கொள்ளவில்லை. அப்போ அவர் அதற்கான தீர்வை நோக்கி தான் செல்கிறார். ஆகையினால தவறே நடக்காத ஒரு 100% ஃபுல் ப்ரூஃப் மெஷர்ஸ் அப்படின்றது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கிறோம். நண்பர் அண்ணன் வைத்தியநாதன் சொன்னதை போல நாம் எல்லா விஷயத்துக்கும் ஒரு மீடியா ட்ரையலையோ, ஏன்னா இப்போ வெளியிலிருந்து பார்க்கும்போது ஒரு செய்தியை வந்து நம்ம எப்படி வேணால் பார்த்துக்கலாம். இப்போ அண்ணன் வந்து அதுக்கான விளக்கம் சொல்லும்போது அதனுடைய இன்னொரு பக்கம் நமக்கு தெரியுது. அந்த விஷயத்தை பற்றி 2014 ஓரளவு அதிகமாகவே படித்த எனக்கே இவருடைய தரப்பு இன்னொரு தரப்பினுடைய விளக்கத்தை கேட்டு இது இல்லை. அப்போ நண்பர் கல்யாணசுந்தரம் அவர்கள் அவர் சார்ந்திருக்கிற இடத்திற்காக இதை ஒரு மிகப்படுத்தப்பட்ட காட்சியாக காட்ட முயற்சி தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன்.
வண்டியை வெளியே விட்டது சந்தேகப்படுத்துதா இல்லையா? அரசு முறைகேடு தொடங்கி விட்டது என்பதை எடுத்து வண்டியை வெளியே விட்டது என்பது எங்க இருந்து வண்டியை பிடிச்சாங்க, யார் வெளியே விட்டது? வண்டி அந்த கேம்பஸ்க்குள்ள நிக்கிற போட்டோ தவறான தகவலை பதிவு பண்றாங்க. இல்ல இல்ல, வண்டி வெளியில விடல, ஆர்டிஓ ஆபீஸ் கிட்ட ஆர்டிஓ ஹேண்ட் ஓவர் பண்றாங்க வண்டியை. இது வந்து பாலவளத்துறை வந்து இருங்க, இந்த போக்குவரத்து துறை தான் வந்து இது வந்து